என்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சிருக்கேன். நிறைய தோல்விகளால் அலங்கரிக்கப்பட்டதான் வாழ்க்கை. வார்த்தையை கவனிங்க, நிறைய தோல்விகளால் அலங்கரிக்கப்பட்டது தான் என்னுடைய வாழ்க்கை. தோல்விகள் எல்லாம் எனக்கு அலங்காரங்களாகத்தான் மாறி இருக்கிறது. நான் எப்போதும் இதில் வீழ்ந்ததே கிடையாது, தோல்வி என்னை வீழ்த்தியதே கிடையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் தோற்று தோற்று தான் நான் சென்னைக்கு வந்தேன். உடனடியாக சென்னையினுடைய உச்சாரணி கும்பலம் போய் நான் சினிமாவில் உட்காரல. தோல்விகள் தான், ஒவ்வொரு தோல்வியும் தான் என்னை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. நான் முதல்ல எழுதின பாட்டு, ஓசை இல்லாமல் ஒரு முத்தம் தருவாயா சொல் என்ன உயிரின் ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து படத்திலே இறம்பெறல, ரெக்கார்டிங் தியேட்டரோட காணாம போச்சு. தோல்வி முதல் பாட்டு, அதான் நான் எழுதின ஃபர்ஸ்ட் சாங். ரெண்டாவது பாட்டு நான் வந்து ஞானப்படம் திரைப்படத்தில் எழுதின, திரைக்கு எழுதின முதல் பாட்டு, உன்னை போல் ஒருத்தி மண்ணிலே பிறக்கவில்லைன்னு ஒரு காதல் பாட்டு. அந்த பாட்டு படத்திலே இடம்பெறல, அது அப்படியே டெலிட் ஆகி போச்சு, ரெண்டாவது தோல்வி. அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஞானப்படம் படத்தில் மறுபடியும் பாக்யராஜ் சார் ஒரு பாட்டு கொடுக்குறாரு, அந்த பாட்டு எங்கேயுமே ஹிட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் வேட்டி முடிச்சுக்கிட்டு ரெண்டாவது படமும் வாய்ப்பு கொடுக்குறாரு, அதுலேயும் ஹிட் ஆகவே இல்லை. சினிமாவை பொறுத்தவரைக்கும் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், ஹிட் ஆகலைன்னா அவங்க சென்டிமெண்ட்டை சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அப்படி ரெண்டு படங்கள் எனக்கு வந்து படங்கள் ஓடவே இல்லை, படங்களும் ஓடலை, பாட்டுகளும் பெரிய வெற்றி பெறலை. பா விஜய் யாருன்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ தோல்விகள் தான் என்னை மெல்ல 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 துரத்துக்கிறது. ஆனால் இது உடனடியாக திரும்பி எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ஊருக்கே ஓடி போய் எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸையோ ஒரு காங்கிராட் வேலையோ ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட்டோ பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணவில்லை. தோல்வி, தோல்வி உன்னை எவ்வளவு தூரம் துரத்துகிறதோ வெற்றியை நீ நெருங்கி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நம்ம எவ்வளவு வேணா தோக்கலாம், நம்முடைய முயற்சிகள் தோற்குமே தவிர நாம் முயற்சிப்பதை தோற்கவே கூடாது. நாம் முயற்சிப்பதிலிருந்து தோற்கவே கூடாது. நான் சொல்லல, எடிசன் சொல்றான். 1000 கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு அள்ளி அன்றாடம் கொடுத்து கொண்டிருந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றான், முயற்சிகளில் நான் தோற்று முயற்சி அதாவது என்னுடைய முயற்சிகள் தோற்றிருக்கின்றன, ஆனால் முயற்சிப்பதில் நான் தோற்றதே இல்லைங்கிறான். அப்படிதான் என்னுடைய ஒவ்வொரு பாட்டுக்களா நகர்ந்த. அதற்கப்புறமா தான் சாருடைய வாழ்க்கையில ஒரு காதல் அரும்புவதற்கு காரணமாக இருந்த பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் அப்படின்ற அந்த பாட்டு ஒரு பெரிய திருமணத்தை நடத்தி வச்சிருக்கேன் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அந்த பாட்டு தான் எனக்கு கிடைச்ச முதல் வெளிச்சம். அட யாரோ நல்லா எழுதியிருக்கானே, குமுதமும் விகடனும் நீ படிப்பாயன வாசகனாகிவிட்டேன், கவிதை நூலோடு கோல புத்தகம் உனக்காய் சேமிக்கிறேன், கனவில் உன்னோடு என்ன பேசலாம் தினமும் யோசிக்கிறேன். ஆனா இந்த பருவத்தில் நான் காதலிக்கவே இல்லை, சத்தியமான வார்த்தை. காதலிக்காமலேயே அந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய காதல் திருமணத்திற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கும் போது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்காக யாரும் காதலிச்சிடாதீங்க, நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ல தான் நிற்பேன். தெளிவான சிந்தனையோடு அந்த தலைமுறை இருந்துச்சு. நான் ஏன் அதை வேண்டான்னு சொல்றேன்னா, இந்த தலைமுறைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய நமக்கு தேவையோ தேவையில்லையோ நம்ம சுத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டுது. ஒரு தனி மனிதனை வந்து முடிவெடுக்க விடாமல் தடுக்கிற இன்ஃபர்மேஷன் உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய சுய சிந்தனைகள் ஒரு மாதிரியா இல்லை. ஒருத்தர் சரிங்கிறத இன்னொருத்தர் தவறுங்கிறார், எது சரி தவறு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸோ வாட்ஸ்அப்ல காலையிலேருந்து நானே அவசியம் இல்லாமல் 60 மெசேஜ் படிச்சிருக்கேன். எதுக்குன்னு எனக்கு எதுவுமே எனக்கு லைஃப்ல யூஸ் ஆகாத விஷயம். அவ்வளவு பேர் லைஃப்லயும் அப்படித்தான், ஒருத்தருக்கும் எதுவும் யூஸ் ஆகாது. ஏதோ பேசுனது, குழந்தை பேசுனது, டிக்டாக்ல ஒரு பொண்ணு அழகான பாட்டு பாடுனது, வரிசையா வந்துகிட்டே இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டே போகும். எதுவுமே நமக்கு உபயோகப்பட போறது இல்லை. அப்படி இந்த தலைமுறை வந்து ஒரு மிஸ்கைடடான ஒரு தலைமுறையா போயிட்டு டோட்டல் பொல்யூஷன் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த அத்தனை உணர்வுகளும் பொல்யூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எது சரியான காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் இன்னைக்கு இன்றைய தலைமுறைக்குள்ள இல்லை. அதனால அதுவும் குறிப்பா இந்த படிக்கிற மாணவர்கள் அதிலிருந்து விலகி அந்த பள்ளத்துல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதால இப்ப சாருக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு. நாம இதுதான் நம்ம டார்கெட், நம்ம அதை அடையணும். அதை நோக்கி போகும்போது காதல் அப்படிங்கறத ஒரு வழி கைத்துணையாக பற்றி கொண்டுதான் அவர் வந்து நடந்து போனார். அதுவே வாழ்க்கையா போய் அவர் விழுந்தில்லை, அதுல விழுந்துட்டா எந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான். ஸோ நான் இங்க சொல்லிக்க விரும்ப விஷயம் அதுதான், அதுக்குள்ள போய் விழுந்துடாதீங்க. அதுலேருந்து கடந்து வெளியில் வந்து வாழ்க்கையை நோக்கி வெற்றி பயணத்தை நம்ம தேடணுமே தவிர, அதுதான் அந்த ஒவ்வொரு பூக்களும் பாட்டு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டு அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமா. அந்த அங்கீகாரத்தில் என்ன ஒரு தோல்வி அப்படின்னா, அதுவும் நீங்கள் கவனிக்கணும், நான் அந்த பாட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறேங்க. கிட்டத்தட்ட 300 கருப்பு நான் எழுதியிருக்கேன் சேரன் சாருக்காக. அவர் வந்து எனக்கு சவால் ஒன்று வச்சார், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு கவிஞர் அந்த பாட்டை ஏற்கனவே எழுதிட்டாருங்க. இந்த இப்போதான் அந்த ரகசியத்தை நான் முதல் முறையாக சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய கவிஞர் அந்த பாட்டை எழுதிட்டார், எழுதி முடிச்சுட்டு அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் போய் அடிக்கடி சேரன் சாரை பார்ப்பேன், சார் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க சார், வாய்ப்பு கொடுங்க சார். என் மேலே ரொம்ப அவருக்கு ஒரு பிரியம் உண்டு, நல்ல ஃபயராக இருக்கான் அந்த பையன், பாட்டு ஏதாவது கொடுக்கணும். ஆனால் அவரால் முடியல, அடுத்த படம் கொடுக்குறேன் அப்படின்னாரு.
நான் போய் மத்தியானம் 2 மணிக்கு என் வீட்டில் அப்படியே சோர்ந்து, சென்னையில் தான் வெயில் தெரியுமே, அப்படியே அங்கங்கே அலுவலகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து போய் படுத்துருக்கிறேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பையன், அப்போ பேஜர்னு ஒன்று இருக்கும், அதுதான் இருக்கும். ஸோ அந்த பேஜரில் மெசேஜ் வருது, இந்த மாதிரி சேரன் சார் காலிங் அப்படின்னு. நான் மெசேஜை பார்க்கல, தூங்கிட்டேன். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பையன் வீட்டுக்கு வந்துட்டான். அந்த பையன் யார் அப்படின்னா, டைரக்டர் பாண்டியராஜன். இப்போ வந்து நிறைய படங்கள் நம்ம விரலாம், கார்த்தி படம்லாம் பண்ணார்லையே, அவர் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர் பாண்டியராஜன். அப்போ அவர் அங்கே வந்து வீட்டுக்கு வந்து என்னை எழுப்புலர், விஜய் கா டைரக்டர் கூப்பிட்டே இருக்கேன், டைரக்டர் நான் இந்த அலறி எடுத்துட்டு ஓடுறோம். இப்போ ஆஃபீஸுக்கு போனால் அவர் சொல்கிறார், இப்படி ஒரு டியூன் இருக்குது, கருப்பை வந்து மையப்படுத்தின ஒரு பெரிய பாட்டு, இது இது எழுதினோம்னா தமிழ்நாடே ஒன்று வந்து பார்க்கும், நீ யாருன்னு தேடும், அப்படி ஒரு பாட்டு. ஆனால் இது இந்த மாதிரி சொன்னார், இதுக்கு பின்னால் இப்படி ஒரு கதை இருக்குது, ஒரு பெரிய கவிஞர் ஒன்று எழுதியிருக்காரு, அதை தாண்டி எழுதிட்டின்னா இந்த பாட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை நான் யாரையும் கேட்காம நான் பண்ணுற முடிவு பண்ணுற விஷயம், மறுபடியும் ஒரு சவால் வருது. இதுவும் ஒரு அனுபவம் தான். நம்மளை வந்து சில இடங்களில் மிகப்பெரிய வெற்றியாளர்களே நமக்கு ஒரு போட்டியாளர்களாக வந்து அமருவாங்க. அந்த இடத்துல ஐயோ இவ்வளோ பெருசாக ஜெயித்தவங்க, இவ்வளோ விருதுகள் வாங்கினவங்க பண்ணாததையா நாம் பண்ண போகிறோம்னு சொல்லி நாம் யோசித்து பின்வாங்கிடக்கூடாது. இல்லை இல்லை, நம்மளால் முடியும், அவுட் ஆஃப் பாக்ஸ் சிந்தனையில் யோசி முடியும். ஏன்னா இதுதான் என்னுடைய தொழிலாக வந்திருக்கேன், இதுதான் என்னுடைய வேலையாக வந்திருக்கேன். நான் பாராசூட்லேருந்து ஆகாயத்துலேருந்து விமானத்தில் குதிக்கணும்னு சொல்லி போய் முயற்சி பண்ணலை. நிறைய பேர் அதை தான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் தப்பான டாபிக் சொல்லித்தராங்க, எல்லாம் முடியும் என்று யோசி, எல்லாம் முடியும் என்று சிந்தி, அனைத்து உன்னால் முடியும். முடியலே முடியாது, சத்தியமாக முடிய முடியாது. அது ஒரு போலித்தனமான ஒரு மோட்டிவேஷன் கிடையவே கிடையாது. உன்னால் எது முடியுமோ அதை மாத்திரம் முயற்சி பண்ணுறது மாதிரி தான் முடியும். பாட்டு எழுதுறதுக்கு வைக்கப்பட்ட சவாலை சந்திப்பதற்கு எனக்கு முடியும், ஆனால் விமானத்திலிருந்து பாராசூட்டில் கட்டிட்டு குதி அப்படின்னா நான் போய் குதிச்சிட முடியுமா? அதற்கு நான் 10 வருஷம் பயிற்சி பண்ணியிருக்கணும், அப்போ அதை என்னால் செய்ய முடியும். ஸோ முறையான பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் நாம் அந்த இடத்துல களத்தில் இறங்கக்கூடாது. அதனால் எது முடியுமோ, எல்லாம் முடியும் என்று நினைங்கிறதெல்லாம் இங்கே வீண் பேச்சு. எது உன்னால் முடியும் என்பதற்கான தெளிவை உனக்குள் விதைத்து கொண்டு அதை நோக்கிய முயற்சிகளை மாத்திரம் ஷார்ப் பண்ணு. உன்னுடைய டார்கெட் என்ன? ஒன்று தான் டார்கெட்டாக இருக்க முடியும், அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீ அடுத்த டார்கெட்டுக்கு போகலாம். எடு போகும்போதே நான் இங்கிருந்து திருச்சிக்கு போயிடணும், நாமக்கலுக்கு போயிடணும், சேலத்துக்கும் போயிடணும், ஒரு ஊருக்கும் போக மாட்டேன். நீ இருந்த இடத்துல நீ எந்த ஊருக்கு போகிறோம் என்பதை சாலையின் துவக்கத்திலேயே முடிவு செய்பவன் தான் அந்த ஊரை சென்று அடைகிறான். அதனால் அதுதான் சக்ஸஸ்க்கான முதல் ஃபார்முலா. நீ துவங்கும் போதே உன்னுடைய பாதையில் நீ எந்த இடத்துக்கு போய் சேர போகிறங்கிற விஷன் உனக்கு இருக்கணும். ஏதோ ஐஏஎஸ்ஆ நான் அந்த நாற்காலியில் போய் அமரப்போங்கிறதா உன்னுடைய கனவாக இருக்குன்னா 24 hours உன்னுடைய ட்ரீமில் அது மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு காவல்துறை அதிகாரி நீ அமர போறேன்னா அது மாத்திரம்தான் 24 மணி நேரம் உன்னுடைய ட்ரீமில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிதான் ஜனாதிபதி மாளிகைக்கு போகிறோம், அங்கே தேசிய விருது வாங்குறோங்கிறது மட்டும்தான் என்னுடைய 10 வருஷ கனவு. அப்போ அந்த அதுக்கு படிப்படியாக பிரபஞ்சம் நம்மளை கூட்டிகிட்டு போகும். நீ எதுவுமே பண்ண வேண்டாம், பிரபஞ்சம் உன்னை வழி நடத்தும். ரொம்ப ஜேம்ஸ் வில்லியம்ஸ் தான் சொல்கிறார், நீ உளமாற ஒன்றை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் போதும் இந்த பிரபஞ்சம் இறங்கி அதற்கு துணை புரியுங்கிறான். வானமே இறங்கி வந்து உனக்கு வழிகாட்டும்டா, நீ கவலைப்படாத. ஐயோ என்னை யாரும் இல்லையே நினைக்காத, கடவுள் கைவிட்டார் நினைக்காத, கடவுள் தேவையே இல்லை, மெய் வருத்த கூலி தரும்டான், தெய்வத்தால் ஆகாதனினும் கடவுளால் முடியாட்டி கூட உன் மெய் வருத்த கூலி தரும்னு வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான். அப்படி நம்முடைய இலக்கு நோக்கிய பயன் நம்மளை வழி நடத்தும். ஸோ அந்த மாதிரி அந்த கருப்பு தான எனக்கு பிரபஞ்சம் அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போ. அங்கே போனால் சேரன் சார் விட்ட சவாலில் நான் போய் வீட்டை மாங்கு மாங்கு மாங்கன்னு எழுதி, நம்ப மாட்டீங்க இப்போ என்கிட்ட அந்த தொகுப்பு இருக்குது, ஒரு பாட்டுக்கு வர்றதுக்கு 300 கருப்புகளை நான் எழுதினேன், 300 கருப்பு அந்த பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அவர் மிரண்டுட்டார், அப்படியே போட்டால் புக்கு, ஒரு புக்கு மாதிரி போடுறேன் நான் அவர் டேபிளில் கொண்டு போய், அப்படியே புரட்டுறாரு புரட்டுறாரு, அது கருப்பு தான், இது கருப்பு தான், கண்ணகி கருப்பு தான், காமராஜர் கருப்பு தான், உலகத்தில் இனிமேல் கருப்புன்னு எவனுமே பிறக்க முடியாது. நெல்சன் மண்டேலாந்து அத்தனை பேர் எழுதி தள்ளிட்டேன். கஸ்தூரி மஞ்சள் கருப்பு தான், தாயின் கருவறை கருப்பு தான், எல்லா வரிகளும் அதில் ஒட்டுமொத்தமாக கொட்டி குமிச்சாச்சு. இதுக்குள்ளிருந்து அவர் தேர்வு பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்த விஷயம் தான் அந்த கருப்பு. ஆனால் இதில் ஒரு இன்னொரு என அனுபவம், இது எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனுபவமாக இருக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக உழைச்சிருப்போம், நமக்கு அதுக்கான வெற்றி கிடைச்சிருக்காது. அதே மாதிரி தான் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியான போது அந்த பாட்டு நான் எழுதினேன்னு எந்த ரேடியோலையும் சொல்லலை, வேற ஒருத்தர் பேரை தான் சொன்னாங்க, வேற ஒருத்தருக்கு தான் அந்த பேர் போச்சு அந்த சமயத்தில். அப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இப்படி கைகாலெல்லாம் ஆட்டிட்டு டிவியில் அந்த பாட்டை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம எழுதி இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின பாட்டு, ஆனால் நமக்கு பேர் நான் போய் ஊர் ஊராக சொல்லிட்டுருங்க, பத்திரிகையாளர் சொல்லி நான் எழுதின பாட்டு, நான் எழுதின பாட்டு, நீங்கள் எழுதின பாட்டு, ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு துணுக்கு செய்தி போடுறாங்க. கருப்பு தானுக்கு பிடிச்ச பிறர் பாவிஜி எழுதிய பாட்டாம் அப்படின்னு சொல்லி துணுக்கு செய்தி போடுறாங்க. இதுக்கப்புறம் காலம் மாறுது. ஆனால் அதான் பிரபஞ்சத்துடைய சக்தி, அதுதான் நீ உழைத்த உழைப்புக்கு உனக்கான அங்கீகாரத்தை இது தராமல் போகாது, தாமதப்படுத்தலாம், தந்தே தீர்.
அந்த மாதிரியான ஒரு தருதலை தான் அந்த பிரபஞ்சம் எனக்கு அந்த பாட்டின் மூலமாக கொடுத்து, அதுல கிடைக்காத புகழை, அதில் கிடைக்காத பெயரை ஒட்டுமொத்தமாக திரட்டி கொண்டு வந்து என்னுடைய 10 வருஷ கனவை ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல அதே சேரன் மூலமா ஒவ்வொரு பூக்களுமேங்கிற பாட்டுல நிறைவேற்றி கொடுத்துச்சு. அதுதான் பாலகுமாரன் எழுதினா, இதுக்குத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரான்னு சொன்னார் இல்லையா, அந்த கௌரவத்துக்கு தான் இதுக்குத்தானே ஆசைப்பட்டேன். கடவுள் யோ பார்த்துட்டே இருப்பான், இவன் எவ்வளவு நாள் தான் தாங்குறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளுடைய நம்பிக்கையை சோதிச்சுட்டே இருக்கிறதா கடவுளுக்கான வேலையை. நம்ம வந்து கடவுளை கும்பிடுறோமோ இல்லையோ நம்ம நம்பிக்கையை நம்ம வந்து இழந்துடவே கூடாது. கடைசி வரைக்கும் இது முடியும், இவ்வளோ தோத்தாலும் முடியும், நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்றதுலேயே குறியா இருக்க நம்ம பாருங்க. அவனுக்கு ஒரு நாள் கிராண்டட், இந்த கையெழுத்து போட்டு தேசிய விருது வச்சுக்கோ, இதுதான் ஆசைப்பட்ட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தது தான் அந்த ஒவ்வொரு போக்குலமைக்கான தேசிய விருது. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அந்த தோல்வியா கருதாம, இப்ப உதாரணத்துக்கு போன வருஷம் கூட இப்ப ஆருத்ரா படம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார், என்னுடைய பெரிய உழைப்பு அந்த படத்துக்குள்ள இருக்கு. நான் என் தோல்விகளை ஒப்புக்கொள்வதற்கு என்றுமே தயங்கினதே கிடையாது, ஏனென்றால் தோல்விகளை ஒப்புக்கொள்ள முடிந்த மனிதனால் மாத்திரம்தான் வெற்றிகளை ஒப்புக்கொள்ள முடியும். வெற்றிகளை மாத்திரமே என்னுடைய நெற்றியில் பட்டயங்களாக குத்தி கொண்டு வருவேன்னு சொல்றவன் நான் கிடையாது. அப்படி என்னுடைய ஆருத்ரா படம் வந்து நான் இன்னைக்கு நடந்த பொள்ளாச்சி பயங்கரம் இருக்கு இல்லையா, இந்த பொள்ளாச்சி பயங்கரத்தை நான் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு கதையாக எழுதி சைல்டு அபியூஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும், இந்த பெண் சமூக பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு படம் ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி சொந்த படம், பாட்டு எழுதி சம்பாதிச்ச மொத்த பணம் அதில் இருக்குது போட்டு மக்களுக்கு ஒரு படம் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் மக்கள் வழக்கம் போல் வந்து வி டோன்ட் வாண்ட் தி திஸ் டைப் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணித்து, இதே திருச்சியில் 2 ஷோ கூட அந்த ஆருத்ரா திரைப்படம் ஓடலை. அந்த படம் படுதோல்விங்க, என்னுடைய கரியர்லேயே அந்த படம் மாதிரி ஒரு படுதோல்வியான, மீதியெல்லாம் படம் ஸ்ட்ராபெரிலாம் நல்லா ஓடிச்சு, ஆனால் ஆருத்ரா படம் வந்து எனக்கு பெரிய கரியரில் பெரிய ஒரு படுதோல்வியான படம், பெரிய பொருளாதார இழப்பீடு கொண்ட ஒரு படமாக அந்த படம் மாறிச்சு. ஒரு 2-3 நாள் ரொம்ப அப்செட்டாக இருந்தது, என்னடா நம்முடைய உழைப்பு மொத்தம் பணம் போனது கூட இல்லை உழைப்பு மொத்தமும் போயிடுச்சு அப்படின்னு. திருப்பியும் எனக்கு எப்போதும் நண்பனாகிற எங்கள் அப்பா தான் வந்தார், சென்னைக்கு வரும்போது வெறுங்கையோட கிளம்பி வந்தோம்டா, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, இன்னைக்கு பா விஜய்னா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு நமக்குள்ள இருக்கிற தமிழும் அறிவும் நம்பிக்கையும் தான், எதையுமே இழக்கல ஒன்றும் ஆகல, திரும்பியே ஸ்டார்ட் பண்ணுவோம் பிடிப்போம் அவ்வளவுதான், இதுல எதுக்கு போய் சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன்னு சொல்லி 3-4 கழிச்சு தட்டி கொடுத்தாரு, திரும்பி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு ஸ்ட்ராபெரி 2 நோக்கி ஓடுவோம் அவ்வளவுதான். இழப்பு எதையுமே மனசுக்குள்ள வச்சு கூடாதுங்க, தூக்கி வெளியில போடும். தோல்விகள் தோல்வி நம்மளை பார்த்து பயந்து ஓடணும், சோ இவங்கிட்ட போனா இருக்கவே முடியாது போல் இருக்கு, என்னால வெளியே துரத்திடுறானே அப்படின்னு தோல்வி நம்மளை பார்த்து ஓடியே போயிடணும். வெற்றி பெறுவது மாத்த, ஏன்னா பல பேர் நினைக்கிறான் ஏன் நம்ம ஜெயிக்க முடியல, ஏன் ஜெயிக்க முடியல, இந்த அது வேணும்னு நினைக்கிறோம் இது வேணும் நினைக்கிறோம், ஜெயிக்க முடியாததுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. ஜெயிப்பது என்பது பல பேருக்குள்ள ஆசையாக இருக்கிறது. நான் அந்த உலகம் முழுக்க சுத்தி பார்க்கணும், நான் வந்து பாரிஸ் டவர்ல போய் ஒரு வீடு வாங்கணும், நான் சுவிட்சர்லாந்துல போய் அது போகணும், இல்லை இந்த ஒரு பெரிய கண்ணாடி கட்டடத்துக்குள்ள உட்காந்து நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஆசைகள் இருக்கு. ஆசைகள் எப்போதும் வெற்றிகளாக மாறாது, வெறித்தனம் என்பது மாத்திரம்தான் வெற்றியாக மாறும். எப்போது நமக்குள்ள அந்த வெறித்தனம் இருக்கோ இதை உடைக்கணும், இதை தாண்டணும், இதை ஜெயிச்சே தீரணுன்ற ஒரு தீர்மானம் எப்போது மனதிற்குள்ள உருவாகுதோ உருப்பெறுதோ அப்போதுதான் அந்த கனவு வெற்றியின் கனவாக மாறும். மற்றபடி இந்த தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது, அதெல்லாம் புறந்தொல்லி தூக்கி எரிஞ்சு போயிட்டே இருங்க. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த இடத்துல பேசியிருக்கேன், ஆனா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கு. நமக்கு அடுத்து ஒரு சின்ன கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் ஒன்று இருப்பதா சொல்லியிருக்காரு சாரு, ஆனா நிறைய நான் உங்களோட பகிர்ந்துக்கிறோம்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்வில் சந்தித்த அனுபவங்களோட சேர்த்து ஒரு முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் பண்ணி பேசிட்டு இதை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒன்றாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னால் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், 2 வீடியோ என் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நான் ஏற்கனவே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆருத்ரா படம் தோல்வி இல்லது பல தோல்விகள் பல இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் கடந்து வருவதற்கு எனக்கு எது உபயோகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன், அது முக்கியமான பாயிண்ட் அது. அவங்க பேர் வந்து ரோண்டா பைரன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க எழுதின த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அது தமிழில் இப்போதும் விற்பனைக்கு இருக்கிறது, ஆங்கிலத்தில் உள்ள ஆங்கிலத்தை த மேஜிக் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை தயவு செய்து நீங்கள் வாங்கி, நான் என் புத்தகத்தை வந்து இங்கே விற்கல, என் புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் எங்கேயுமே, அது விருப்பப்படுங்களே படிக்கணும். த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, கண்டிப்பாக இங்கே இருக்கிற இவ்வளவு ஒரு அந்த ஐஏஎஸ் அகாடமிக்குள்ளே இருக்கிறவங்க அந்த புத்தகம் நீங்கள் படிக்கணும், தயவு செய்து அதை வாங்கி ஒரு 10 பக்கம் படிச்சு பாருங்க அந்த புத்தகம், அதுக்கப்புறம் உங்களை விடாது. அதுதாங்க என்ன அத்தனை தோல்விகளிலிருந்தும் கடந்து நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய ஒரு காரணம். அந்த அம்மா யாரோ பெரிய தெய்வம் தான் அந்த அம்மா, நான் ரோண்டா பைரன்ற ஒரு பெண்மணி ஜெர்மன் எழுத்தாளர். அவங்க
அப்படியே நம்ம மைண்டை நம்ம மனசை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. நம்மளை வந்து அப்படியே கொண்டு போய் யூனிவர்ஸில் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புத்தகம் அந்த த சீக்ரெட்ங்கிற புத்தகம். நான் எனக்கு எப்போதுமே என் மேஜையில் வைத்திருக்கிற ஒரு இரண்டு மூன்று புத்தகங்கள் இருக்குது. திருக்குறள் வச்சுருப்பேன், பாரதியாருடைய கவிதை வச்சுருப்பேன், இந்த சீக்ரெட் புத்தகம் வச்சுருப்பேன். சோர்வு ஏற்பட்டால் உடனே சீக்ரெட் புத்தகத்தை தான் எடுத்து படிப்போம். அதில் எந்த பக்கத்தை புரட்டி படித்தாலும் நமக்கு அதுலேருந்து ஒரு வெளிச்ச கதவு திறக்கும். அப்படி ஒரு அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம். அதே போல் நான் ரெண்டு மூன்று நாளுக்கு நான் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன். கண்டிப்பாக இதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ரெண்டு வீடியோவில் ஒரு வீடியோ நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ராஜாளி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜாளி, தன்னுடைய ராஜாளிங்கிறது பெரிய பருந்து, பருந்திலே பெரிய சைஸ், அது பறந்து வருது, ஹை ஸ்பீடில் எடுத்துருக்கான், மேலேருந்து பறந்து வருது, வந்த ஒரு நீர்நிலைக்கு மேலே வருது. அந்த நீர்நிலைக்கு உள்ளே இருக்கிற மீனை வந்து அதுக்கோடைய கண் பவரில் அது கண்டுபிடிக்குது, அதோடைய இறை. ஸோ அந்த இறங்கி அதை எப்படி பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அது எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் அதை பண்ணியே தீர்ணுங்கிறதுக்கு அது தன்னை பார்த்து நான் உணர்ந்தேன். அந்த ராஜாளி மேலிருந்து வந்து மீன் வந்து நீர்நிலைக்கு மேலே வரும், அப்போ அது கொத்திட்டு போல, நீருக்கு ரெண்டு அடி ஆழத்துக்குள்ளே அந்த மீன் இருக்கு. இந்த ராஜாளி என்ன பண்ணுது, மேலிருந்து வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க, அதோடைய தலை வந்து தண்ணிக்குள்ளே டிப் ஆயிடுச்சு. உள்ளே போய், ஏன்னா அது வந்து ஒரு முதலையோ ஒரு ஆமையோ இருந்தால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அது எளிது, ஒரு பறவை அது ஒரு ரக்கை நனைஞ்சி வச்சுன்னா பறக்க முடியாது. தண்ணிக்குள்ளே போய் அந்த மீனை காலில் கவிச்சு கவி எந்திரிக்குது, அது ஹை ஸ்பீடில் அந்த ஷார்ட் எடுத்துருப்பான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிறகுகளை விரிக்குது, அவ்வளோ வேகத்தில் விரிக்குது அந்த ஒட்டுமொத்த அந்த அந்த வலிகள், அந்த அதுக்கு மேலே அந்த நீர்த்திவளைகள், அந்த பாரங்களை எட்டைகளை தூக்கி அடிக்குது. ஒரே வீச்சு தான், தண்ணி மொத்தமாக ஃப்ளிப்பாகி வெளியே போயிடுச்சு. அது எந்திரிச்சு அப்படி எம்பி பறக்க ஆரம்பிக்குது, பறக்க ஆரம்பிக்குது. பாருங்கள் முடியல, அது காலில் இருக்கிற மீன் மாட்டின மீன் ஒரு அஞ்சு கிலோ பெரிய மீன், அது விட எடைக்கு வெயிட்டுக்கு சமமாக இருக்குது. அதை தூக்கிட்டு பறக்குது 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 போயிடுச்சுங்க. அது அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி ஒரு உற்சாகமாக இருந்துச்சு, எப்படி ஒரு ஒரு அதுக்குள்ளே ஒரு இலக்கு இருந்திருக்கு. அந்த காட்சியை எடுத்திருப்பான் அந்த ஆள், அது நேஷனல் ஜியோகிராஃபியில் தான் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ, நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள். அந்த பறவை பறந்துருச்சு, நான் இதே மாதிரி உங்களை மாதிரியே ரசித்து பார்த்துட்ருக்கேன். அந்த பருந்து என்ன பண்ணுது, போகும்போதே அந்த வெயிட் அதிகமாக இருக்குல்ல, அதனால் அது துடிக்குது மீன். ஸோ அது இன்னும் வெயிட்டை வந்து ஜாஸ்திப்படுத்த, ஃபிசிக்ஸ் இல்லையா, நம்ம அந்த வெயிட் வந்து நம்மளுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸில் ஜாஸ்தி ஆகும். அப்போ அதை வந்து கொத்தி அதை கொல்லுது, செத்துட்டா அது துடிக்காது. ஸோ உயிரோடு இருக்கிற அந்த மீனை நறுக்கு நறுக்குன்னு கொத்துது, அந்த கொடூரமான காட்சி அவன் அப்படியே எடுக்கிறான், அதுக்கு ரத்தம் சிந்துது அந்த மீன்லேருந்து, கொத்தி கொன்றுச்சு. கட் பண்ணால் இன்னொரு வீடியோ வருது, ஒரு அப்பாவியான ஒரு புள்ளி மான் நின்றுருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே பதுங்கி வந்து ஒரு புலி வருது, அதை கவனித்து தப்புறதுக்குள்ள ரெண்டாவது அடியில் அந்த புலி போய் அந்த மானை அடித்து அந்த மான் சாகவே இல்லை, அப்படியே அதோடைய கழுத்தை கவி பிடிச்சி அந்த ரத்தத்தை மாத்திரம் குடிச்சு தூக்கி போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து சாகலை, அதுக்கப்புறம் வேறு மிருகங்களாக வந்து சாப்பிடுது. இந்த ரெண்டு வீடியோவும் என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு சிந்தனை ஏற்படுத்துச்சு. இது என்ன நியாயம், இது ஒரு ஒரு உயிரினம் வந்து இவ்வளவு கொடூரமான ஒரு முறையில் வாழ்க்கையில் வந்து தன்னுடைய செயலை பயன்படுத்தி, ஒரு உயிரை இவ்வளவு துடிக்க துடிக்க, செத்ததுக்கு அப்புறம் கூட இல்லை, துடிக்க துடிக்க அது ரெண்டுமே இப்படி சாப்பிட்டுருச்சே, இது என்ன நியாயம் அப்படின்னு நான் யோசித்தேன். இது என்ன கடவுளின் படைப்பு. இப்போ இன்னொரு விதத்திலேருந்து மனசு யோசிக்க ஆரம்பிக்குது. மீனோட மானோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும்போது இது தப்பாக தெரியுது. இப்படி ரிவர்ஸில் அந்த ஈகிள் பருந்தோட புலியோட வியூலேருந்து யோசித்தா அது சரியாக தெரியும். ஏன்னா சப்போஸ் அந்த மீன் அதுக்கு அந்த கழுகு கிடைக்கலன்னா, அதே கழுகு ஒரு இடத்துல போய் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் குன்றி வயோதிகத்தன்மை அடைந்து நடக்கக்கூட முடியாமல் பக்கத்தில் இருக்கிற கரையான்களெல்லாம் அதை மொச்சு அந்த கழுகு செத்து போயிடும். அதே பிரம்மாண்டமான புலி அதுக்கு மானே கிடைக்கலன்னா, அது அதே மாதிரி ஓரமாக உட்காந்து குரங்கெல்லாம் கூட அதை ஓங்கி தலையில் தட்டி நீ பெரிய புலி ஆயிரு அப்படின்னு சொல்லி அடித்து அது அதே மாதிரி அங்கே இறந்து போயிடும். ஸோ தன்னுடைய உணவை தேடுறதுக்காக பண்ணும்போது இதன் தரப்பிலிருந்து பார்த்தா கடவுளின் படைப்புப்படி இது நியாயமாக தான் இருக்கோ அப்படி என் மனசில் சிந்தனை ஓடிச்சு. இருந்தாலும் எனக்கு கடவுள் மேலே ஒரு கடுமையான கோபம், என்னையா நீ ஏன் இந்த யானை எல்லாம் வந்து வாழை மரத்தை பிடிங்கி சாப்பிடுது, கரும்பு பிடிங்கி சாப்பிடுது, அது மாதிரி அந்த புளியும் போய் ஏதோ ஒரு புல்லை தின்ன வேண்டியதானே, இது இப்படி கொடூரமாக போய் ஒரு மானை தான் பிடிச்சி சாப்பிடணுமா, அந்த கழுகு போய் ஏதாவது ஒரு கொய்யாவை சாப்பிட வேண்டியதான், ஒரு பப்பாளியை சாப்பிட வேண்டியதான், இப்போ போய் அடியில் இருக்கிற மீனை போய் உயிரோட கொத்தி எடுத்துன்னு சாப்பிடுமா, என்ன கடவுளை நீ வந்து இப்படி ஒரு படைப்பு படைச்சிட்ட அப்படி சொல்லிட்டு நான் போய் யோசிச்சுட்டு தூங்கிட்டேன். இப்படி நான் பலதை யோசிப்பேன். நடு நிசையில் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு விழிப்பு, இதுக்கான ஆன்சர் கிடச்சிது. அது கடவுள் கொடுத்ததா பிரபஞ்சம் கொடுத்ததா எனக்கு தெரியல, ஒரு பெரிய ஒரு ஆன்சர் கிடச்சிது. அந்த ஆன்சர் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நான் எந்திரிச்சு அப்படியே தூக்க கலத்தில் பேசி வச்சுக்கிட்டேன். அந்த ஆன்சர் என்னவா இருந்ததுன்னா, அதாவது
இந்த கழுகு செய்ததும் தவறான விஷயம் இல்லை, இந்த புலி செய்ததும் தவறான விஷயம் இல்லை, இந்த மீன் நடந்ததும் தவறான விஷயம் இல்லை, இந்த மானுக்கு நடந்ததும் தவறான விஷயம் இல்லை. இதன் மூலமாக கடவுள் உணர்த்துகிற, மனிதனுக்கு விலங்கியல் மூலமாக மறைமுகமாக சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால், அந்த கழுகு கொய்யா சாப்பிட்டுருக்கலாம், அந்த புலி போய் ஏதோ ஒரு வாழை மரத்தை சாப்பிட்ருக்கலாம், இல்லாமல் கொடூரமாக அதை தாக்கி சாப்பிடுதுன்னா அப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு பலவீனத்தை ஒரு பலம் அடித்து வீழ்த்தித்தான் வளரும். இது ஒரு பெரிய லெசன், எவ்வளோ பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புத்தர் போய் 16 வருஷம் போதி மரத்துக்குள்ள உட்கார்ந்து மௌன விரதத்திலே இருந்தார். 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாயை திறந்தார். 16 வருஷ தவத்தில் அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஆசையே அழிவுக்கு காரணம் சொல்லிட்டு வாயை மூடிட்டார். அதுக்கப்புறம் பேசவே இல்லை அவர். 16 வருஷம் கழிச்சு ஒரு மிக எளிமையான ஒரு தத்துவத்தை தான் உலகத்துக்கு சொல்லிட்டு போனார். அப்படி இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சு ரொம்ப எளிமையான விஷயத்தை தான் கண்டுபிடிச்சேன், ஆனால் அதுக்குள்ள அவ்வளோ ஆழமான பொருள் இருக்கு. ஒரு பலவீனத்தை பலம் வீழ்த்தித்தான் வளரும். ஏன் அப்படின்னா, அதே கடவுளுடைய கான்செப்ட் பாருங்க, அதே கழுகு தனக்கு சமமாக இருக்கிற ஒரு பருந்தையோ தன் எடையில் சமமாக இருக்கிற ஒரு வாத்தையோ நாரையோ கொக்கையோ அடித்து வீழ்த்தி சாப்பிடுவதில்லை. அதே புலி தனக்கு சமமான ஒரு சிங்கத்தை போய் வேட்டை, நீ தான் பெரிய வீரனாச்சுல்ல, போய் சிங்கத்தை வேட்டையாடு, ஏன் உன்னோட பெரிய ஓட்டை ஒரு யானையை போய் வேட்டையாடு, தனக்கு அடங்கி இருக்கிற அந்த மானத்தை வேட்டையாடு. ஸோ கடவுள் மறுபடியும் கான்செப்டை நிரூபிக்கிறான் மனிதனுக்கு, பலவீனமாக நீ இருந்தால் எங்கிருந்தோ வருகிற ஒரு பலம் உன்னை வீழ்த்த வேட்டையாடி வளர்ந்து விடும். மனிதனுடைய மனம் அப்படிதான், மனிதன் நம்ம எல்லாருடைய மனசு அப்படிதான். நமக்குள்ள பலவீனமான எண்ணங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்மை சுற்றி இருக்கிற பலமுள்ள மனிதர்கள் நம் பலவீனமான மனதை வீழ்த்தி அந்த பலவீனத்தை வென்று வேட்டையாடி அவர்கள் வளர்ந்து கொள்வார்கள். அதனால மனதளவில் யார் பலமோடு இருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் வளர்ச்சி அடைய முடியும். தவிர இதைதான் விலங்கியல் மூலமா கடவுள் வந்து நமக்கு உணர்த்தின ஒரு விஷயம். அதனால் மனதளவில் நாம் பலமானவனாக மாறணும். அதுவும் இன்றைய சமூகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம், இந்த மாதிரியான ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற சமூகம், நம்மை சுற்றி இருக்கிற கேமராக்களும் நம்ம கையில் இருக்கிற அலைபேசியே நமக்கு ஒரு பெரிய யமனாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் முகப்புத்தகங்களில் மூழ்கி போகாமல் இங்கே இருக்கிற ஆண்களாகட்டும் குறிப்பாக பெண்களாகட்டும் தயவு செய்து இந்த முகப்புத்தகத்தின் மூலமாக புதிய புதிய நட்புகளை தேடி போகாமல் அந்த மனதளவில் ஒரு பலகீனம் இருந்தால் மாத்திரம்தான் இதெல்லாம் நமக்குள்ளே தேவைப்படும். ஸோ மனதில் நம்ம ஸ்ட்ரென்த் ஆகிட்டோம் வைங்களேன், நம்மளை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைச்சு கூட பார்க்க முடியாது, எந்த ஒரு வீடியோவாலையும் நம்மளை பயமுறுத்த முடியாது. ஸோ அந்த ஒரு தெளிவோடு இருங்க. இறுதியாக நிறைவு பெறுவதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாழ்த்தியதை போல இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பெரிய அதிகார மையத்திற்குள் அமர்வீர்கள். ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்கள் ஐஏஎஸ் எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் இந்த தலைமுறையை விட்டுருங்க, இது வீணாக போச்சு, நீங்கள் அடுத்த தலைமுறையை போய் சேர போகிறீங்க. இந்த நாட்டை நாம் புனிதப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் கையில் தான் இருக்கிறது, தயவு செய்து அடுத்தவர் பணத்திற்கு ஆசைப்படாத ஒரு பதவிக்கு நீங்கள் வாருங்கள். கையூட்டு பெறுவது, லஞ்சம் பெறுவது, ஊழல் செய்வதுங்கிறதால மாத்திரம்தான் இந்த நாடு இழிந்து இழிந்து அழிந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை ரோடு கல்வி சாலை போடுறதுலேருந்து ஒரு ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்குறதுலேருந்து அவ்வளவுக்குள்ளும் ஊழல் வியாதி என்பது இந்த நாடு முழுக்க நாடி நரம்பெல்லாம் பரவி நிற்குது. அத்தனை காவல் எல்லா இடத்துலையும், கல்வி கூடம் அத்தனை இடத்துலையும் பரவி நிற்கிறது. இதை ஒழிக்க வேண்டும் என்றால் அதிகார மையத்திற்கு வருகிற அதிகாரிகளால் மாத்திரம்தான் முடியும், அது உங்களால் தான் முடியும், கண்டிப்பாக உங்களால் செய்யவும் முடியும் என்ற உறுதியோடு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தன்னம்பிக்கை அரங்கத்துக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தியதாக நானேன் கருதி கொண்டு அம்மா சொன்னாங்க, வரும்போதே சொன்னாங்க அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா, ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.
மீண்டும் ஒரு மறக்க முடியாத நாள் கிடைச்சிச்சு நமக்கு. இனிமேல் வர்ற எல்லா எக்ஸாம் பாஸ் தான் உண்டல்லையா? உண்மையிலே நீங்க உணர்ந்தீங்களான்னு தெரியல. இவ்வளவு நேரம் சாரோட பேச்சில் ஒரு அற்புதமான ஒரு உண்மையா இருந்தது உங்களால் உணர முடியுதா? உங்களுக்கு என்ன மேடைக்காக பேசுறது இல்லாம பழகணும் போலே இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப எளிமையா இல்ல சார்? உண்மையிலுமே நான் இந்த அதான் சொன்னேன், இந்த குறிப்பு பேசணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இதை நான் பார்த்து பேசவே இல்லை. நான் இந்த ஸ்பாட்ல இந்த அரங்கத்துக்கு வந்து என்ன பேசணும்னு நினைச்சனோ அது இல்லை. இது இல்லை, இங்க வந்து பேசுறதுதான் அப்படி மொத்தமா. நம்ம இங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ஒரு ட்ரூனஸ், ஒரு உண்மை தன்மை, உள்ளேருந்து வர்ற வார்த்தைகள், மனசுலேருந்து வர்றது, தோல்விகளை ஏற்றுக்கிற அந்த பக்குவம், இவ்வளோ ஒரு 3000 பாட்டுக்கு மேலே எழுத கவிஞரை நீங்கள் கையிலெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் எவ்வளோ எளிமை பாருங்கள், எவ்வளோ எளிமையாக வார்த்தையில் ஒரு கர்வம் கூட வெளிப்படாமல், ஒரு கர்வம் கூட வெளிப்படாமல் நம்மளே ஒரு 2 பாட்டு எழுதினா நம்மளே பிடிக்க முடியாது. ஒரு 2 பாட்டு எழுதிட்டோம்னா அதுவும் 90% பாடல்கள் ஹிட்டான பாடல்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியுது எல்லாமே. அவருடைய புத்தகங்கள் தமிழ்நாட்டோட உச்சபட்ச அரசியல் தலைவர்கள் கலைஞர் மாதிரியான ஆட்களோட நட்புகள், வாலியோட சீடர் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதி, இவ்வளவும் இருந்து இவ்வளோ திறமை இருந்து, ஆனால் வார்த்தையில் இவ்வளோ ஒன்னொருக்கு மேலே பேசுனதில் நான் ஒரு இடத்துல கூட அந்த கர்வம் அப்படிங்கிறத என்னால் பார்க்கவே முடியும். நம்ம இப்போ இருக்க அந்த செல்ஃபேசி சார் சொல்லுறேன், அதில் நீங்கள் யூடியூப்பில் எல்லாரோட பேச்சு இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அந்த வித்தியாசத்தை உணர முடியும். நான் நிறைய பேர் பேச்சை கேட்டுகிட்டு இருக்கவங்க, ஸோ கண்டிப்பாக என்னால் உணர முடியுது. உண்மையான கர்வம் இல்லாத உள் மனசுலேருந்து எழுந்த பேச்சை உங்களுக்கு, அவரோட சாதனைகளே அவர் எப்படி அதை சந்தித்தாருங்கிறத உங்களுக்கு எந்த விதத்தில் சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி, உண்மையிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சியான தருணத்தை எனக்கே ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஐயாவிற்கு வந்து நன்றி. 1,000 பாடல்களுக்கு மேலே எழுதிய கவிஞர், அதுவும் இவ்வளோ இளம் வயதில், இன்னும் ஹீரோவாக நடிக்கிறாருன்னா இப்போ இவ்வளோ இதை அதை சாதிச்சு முடித்து அடுத்த சாதனைக்கு ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு பெரிய சாதனை. தேசிய விருது அடுத்த ஒரு பெரிய சாதனை. அத்தனையும் தாண்டி அவருடைய எளிமை மிக 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 பெரிய சாதனை. இத்தனை சாதனைகளுக்கும் நம்ம ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தா மட்டும்தான் ஐயாவுக்கு வந்து அது தகுதியாக இருக்கும். ப்ளீஸ் நல்லா